ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. போர் சூழலை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தற்காலிகமானதே எனவும் விளக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது செல்லும். பாதுகாப்பு காரணங்களுக்காக லடாக் யூனியன் பிரதேசமாக தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு செப்டம்பருக்குள் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்தல். கோவை நகைக்கடையில் கொள்ளையடித்தவர் கைது. ஐயப்ப பக்தர் போல மாலை அணிந்து வலம் வந்தவரை மடக்கியது தனிப்படை போலீஸ். மழை வெள்ள நிவாரணத் தொகையை மூன்று பிரிவுகளாக வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல். ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் வழங்க வாய்ப்பு. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு குவிகிறது நன்கொடை. அரசியல் கட்சித் தலைவர்கள், இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள், வர்த்தக நிறுவனத்தினர் முதலமைச்சரை சந்தித்து நிதி. சென்னை 800 மக்கள் சாலை மறியல் போராட்டம். கொற்றலை ஆற்றில் படர்ந்து வரும் எண்ணெய் கழிவுகளை அகற்ற வலியுறுத்தல். செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. துண்டு துண்டாக உடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். சரக்கு ரயில் தடம் புரண்டதால் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் ரயில்கள் மற்றும் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. சென்னை செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டும் இயக்கம். புறநகர் ரயில் சேவை பாதிப்பால் செங்கல்பட்டு பேருந்துகளில் அலை மோதுகிறது மக்கள் கூட்டம். பேருந்துகளில் தொங்கியபடி ஆபத்தான பயணம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அட்டை பெட்டியில் வைத்து குழந்தையின் உடல் ஒப்படைப்பு. மருத்துவமனையின் பிணவரை ஊழியர் பணியிடை நீக்கம். மேலூர் மற்றும் தேனியில் விவசாயிகள் மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டம். முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்க கோரிக்கை. ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர் ராஜசேகரை அழைத்து வர துபாய் செல்கிறது போலீஸ். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஏற்கனவே ஒப்படைப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். பூரண குணமடைந்து வீடு திரும்பியதாக தனியார் மருத்துவமனை அறிவிப்பு. சென்னை புழல் அருகே இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த 7 அடி நீளம் இருக்கும் நாகப்பாம்பு மீட்பு. 1 மணி நேரம் போராடி லாவகமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். அனைத்து மருத்துவ கடைகளில் மருந்து கடைகளிலும் 3 நாட்களுக்குள் சிசிடிவி கட்டாயம் அமைக்க வேண்டும். மதுரை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு. கோவை, நீலகிரி, கும்பரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.